வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் டு அண்ணந்தம்பி ரியாக்ட். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஆர்டிக்கல் 370 அப்படின்ற அஃபிஷியல் டீஷர்ட் வந்திருக்கு, அந்த இதாக பார்க்க போகிறோம். நம்மளுக்கு இந்த சமாச்சாரங்கள்லாம் எத்தனை வருஷமும் நடக்குது அப்படின்றது தெரியும், அதுக்கான ஒரு நல்ல விரிவாக்கமாக இருக்கும் அப்படின்றத இந்த படத்தை எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். இந்த சேனல் நீங்கள் மோதல் என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் பேர் அவர் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் ப்ரோ அண்ணன் தம்பி ரியாக்ட். காஷ்மீர் कश्मीर में टेररिज्म एक धंधा है. इट हैज नथिंग टू डू विद आजादी, बट इट हैज एवरीथिंग टू डू विद मनी. आउट ऑफ 29 स्टेट्स मैक्सिमम फंडिंग सेंटर से कश्मीर को आती है ताकि वहां अमन बना रहे, पर वहां के टॉप पॉलिटिशियंस, करप्ट ब्यूरोक्रेट्स अपनी जेबें गर्म रखने के लिए सालों से कश्मीर की कॉन्फ्लिक्ट इकोनॉमी का भर भर कर फायदा उठाते हैं. कितना भी जोर लगा लें, जब तक ये स्पेशल स्टेटस है हम उन्हें हाथ भी नहीं लगा सकते. ये पीएम अगर 10 दफा भी इस देश के प्रधानमंत्री बन जाए तो भी 370 को हटा नहीं सकते. सभापति महोदय, आज दिनांक 5 अगस्त 2019 से अनुच्छेद 370 के सभी खंड नहीं लागू होंगे. ஆர்டிகல் 370 அப்படின்ற இந்த இஷ்யூவை பற்றின இந்த ஸ்டோரி வந்து போயிருக்கு. இந்த படத்தை பார்க்கும் போது இதோட ஒரு நல்ல தெளிவான பதில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது. ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பார்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு, எதுக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்ட்ரகிள்ஸ் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் த மூமெண்ட்டை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்க்ரீனில் படமாக நம்மளுக்கு சொன்னால் சீக்கிரமாக வந்து அப்சர்வ் ஆகிறது தான் இந்த மாதிரி ஒரு படத்தோட கான்செப்ட். அப்போ அந்த வரலாற்றுக்களை வந்துட்டு நம்மளுக்கு மறுபடியும் என்ன விவரங்கள் அப்படின்றத இந்த படத்தில் காட்ட போகிறாங்க. இதில் வேறு நம்ம பிரியாமணி வேறு இருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே மூஞ்சி பிரியாமணி தான், மற்ற எல்லாமே புதுமுகங்களில் தான் இருக்குது. அப்புறம் அந்த இந்திய ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க, அதனால் எப்படி இருக்குது என்ன இதுன்றத படம் அடுத்த மாதம் வரப்போது, அது வந்ததுக்கப்புறம் நம்ம நிறைய தெரியும். போது டீசர் தான் வந்திருக்கு, அடுத்த ட்ரைலர் வரும், இன்னும் எலாபரேட்டாக இருக்கும், அதனால் அதை பார்க்கலாம். அதை பார்த்து அது சொல்கிறது ஆதியும் நம்ம பார்த்து அதை பற்றி என்ன ஏது அப்படின்றத தொடர்ந்து பேசலாம். இத்தனை உங்களை விடைபெறுகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். இல்லாத மறக்காமல் கேட்டை சேர்த்து கருத்தை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணி பேராதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.